கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தட்டாஞ்சாவடி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் சக்திவேல். இவர் தட்டாஞ்சாவடி காளி கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய சுடுகாட்டு பகுதியில நண்பர்களுடன் மது அருந்திருக்காரு. அப்போது கள்ளக்காதல் விவகாரத்துல நண்பர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதம் முற்றியதுல நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆட்டோ டிரைவர் சக்திவேலை கத்தியால வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சக்திவேலோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நண்பர்கள் சுமன் மற்றும் அவரது நண்பரை பிடித்து விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணையின்படி ஆட்டோ டிரைவர் சக்திவேலுக்கும் அவரது நண்பர் சுமனுக்கும் கள்ளக்காதல் விவகாரத்துல தகராறு இருந்து வந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில ஆட்டோ டிரைவரை சக்திவேல் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் கைது செய்ய கோரி சக்திவேலோட உறவினர்கள் பன்ருட்டி சேலம் சாலையில சாலை மறியல் ஈடுபட்டாங்க. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குற்றவாளிகளை கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு உறுதி அளித்த பிறகு உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டாங்க. இந்த வழக்குல போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தட்டாஞ்சாவடி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல், களத்துமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சுமன், இருவருமே ஆட்டோ ஓட்டுநர்கள். அதே பகுதியைச் சேர்ந்த பூமிகா திருமணமாகி கணவர் இறந்த நிலையில தாய் வீட்டுல வசித்து வர்றாங்க. இந்த பூமிகா பூமிகாவும் சுமனும் தொடர்புல இருந்த நிலையில தற்போது பூமிகா சக்திவேலுடன் பழக்கம் ஏற்பட்டதா சக்திவேலுக்கும் சுமனுக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து இரவு சமாதானம் பேசுவதாக கூறி சக்திவேலை அழைத்து சென்றிருக்காரு சுமன். தன்னுடைய நண்பனோட பேச்சை நம்பி சக்திவேலும் போயிருக்காரு. தட்டாஞ்சாவடி காளி கோவில் பின்புறம் சுடுகாட்டு பகுதியில மது அருந்திருக்காங்க. அப்போது பூமிகா விவகாரத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சுமன் கூறியதாக தெரியுது. இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்பட்டு சுமனும் அவனது நண்பர்களும் சேர்ந்து கத்தியால வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. இது பற்றி அறிந்ததும் டிஎஸ்பி சபியுல்லா, பன்ருட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று கொலையான வாலிபரை சக்திவேல் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த கொலை தொடர்பாக சுமன் நண்பன்கள் இருவரை பிடித்து விசாரணை செய்து வராங்க. இந்த சம்பவம் இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. மேலும் இதற்கு காரணமான கள்ளக்காதலி பூமிகாவை போலீசார் தேடிட்டு வராங்க. இந்த நிலையில பூமிகா பன்ருட்டியிலிருந்து விழுப்புரம் சென்று விழுப்புரம் பேருந்து நிலையத்தை அடைந்த போது அங்கு திடீரென மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்கள பக்கத்துல இருக்கிறவங்க மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதித்த நிலையில அவங்கள பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இளம்பெண் விஷம் குடித்து இருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து அவங்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களுக்கு இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்ள எங்களோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.